ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் பிளெயின் கேக் வாங்குவோம்ல, அதே மாதிரி தான் இது இருக்கும். நல்ல சாஃப்டான, ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 எக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். எக்கு சேர்த்துடலாம். அதோட 1 கப் அளவு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக சுகர் சேர்த்துடாதீங்க, சுகர்லாம் அடியில் போய் நின்றுட்டு கேக் வந்து நம்மளுக்கு உப்பி வராது. அப்புறம் பவுடர் பண்ண சுகரை இந்த மாதிரி பீட்டரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விஸ்கு வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மூணுமே நல்லா வரும். நான் இது இருந்தனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பீட்டரில் பண்ணால இந்த மாதிரி நொறை நல்லா பொங்கி வந்திருக்கு. ஆனால் ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இதோட 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நார்மல் நம்ம சோடா மாவு வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதுதான், வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக உப்பு, பட்டர் வந்து 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. உருக்குன பட்டர், அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் கேக்குக்கு தேவையான மாவு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சாக்லேட் பவுடர் கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நான் நெய் அடியில் தடவிட்டு எண்ணெய் அப்படி இல்லாட்டி தடவிட்டு லேசாக மைதா மாவு தூவி விட்டுருங்க மேலே, அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதில் அந்த மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் பபுள்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் வச்சுட்டு நம்ம இந்த மாவை எடுத்து வச்சோல அதை அதோட சேர்த்துட்டு நல்லா வெயிட்டான பேனாக வச்சுக்கோங்க. ஆவி வெளியே போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க. நீங்கள் இதை ஓவனில் வச்சு செய்யலாம், இல்லை இந்த மாதிரி பேனில் வச்சு செய்யலாம். 35-40 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சைடு மட்டும் இப்படி லைட்டாக எடுத்து விட்டுருங்க. நீங்கள் பட்டர் பேப்பர்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமலே வந்துடும். வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா டர்ன் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ திருப்பி வச்சுருக்கேன் நான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வச்சு பர்த்டே கேக் கூட ரெடி பண்ணலாம். க்ரீம்லாம் ரெடி பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான சிம்பிளான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. ஓவனில் நீங்கள் செஞ்சீங்கன்னா 35 மினிட்ஸ் வச்சு 170 டிகிரி வச்சுக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.